அடிபம்ப் வாகனத்தோடு சேர்த்து சாலை அமைத்த வரிசையில் தற்போது குடிநீர் குழாயோடு சேர்த்து சாலை அமைத்த சம்பவம் நடந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நரேஷிடம் கேட்கலாம். நரேஷ், இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் நடக்கிறத செய்திகளில் பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த குறிப்பிட்ட சம்பவம் எந்த பகுதியில் நடந்திருக்கு? கண்டிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த செக்கலூர் கிராமத்துல வந்து 20 குடியிருப்பு இருக்கு. சுமார் 30 குடும்பங்கள் அங்க வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வந்து நாலு தூரம் வந்து குடிநீர் வந்து பழுப்பு மூலமாக விநியோகிக்கப்படுறது. அதாவது குடிநீர் விநியோகிக்கும் பழுப்பை சாலை அமைக்கும் ஒப்பந்தர் வந்து கவனிக்காமல் சேர்த்து சாலை அமைத்துள்ளார். தற்போது அந்த குடிநீர் விநியோகிக்கும் போது அந்த குடிநீர் வந்து பொதுமக்கள் குடிக்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஜெயதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நரேஷ்.